ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்வின் பில்லர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி 11 அடி அகலமும் 30 அடி நீளமும் இருக்கிற ஒரு 330 ஸ்கொயர் ஃபீட் அடுத்துக்கான ஃப்ளோர் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஈஸ்ட் ஃபேசிங் ஃப்ளோர் பிளான். இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த் சைடும் சவுத் சைடும் எதுவும் விண்டோ எதுவும் கொடுக்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் வீடு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் சைடில் மட்டும்தான் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஓடிஎஸ் வந்து அடிஷ்னலாக நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். பிளானை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே மெயின் கேட் கொடுத்துருக்கு. கேட்லேருந்து உள்ளே போனோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல இந்த பிளானுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் வச்சுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு. அதாவது கீழே ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் மட்டும் வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு. இங்கே நேராக உள்ளே போன உடனே கிச்சன்ல இருந்து அதுக்கடுத்து காமனாக ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஓடிஎஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. தென் பெட்ரூம் கொடுத்துருக்கு பின்னாடி. ஓகே, இதோட மெஷர்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். விட்த் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட், லென்த் பார்த்தீங்கன்னா 30 ஃபீட். இங்கே கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட். ஆக்சுவலாக இந்த பேசேஜும் இந்த கிச்சனோட சேர்ந்து தான் வரும். ஆக்சுவலாக சின்ன பிளான்ன்றதுனால இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டார்கேஸோட செகண்ட் ஃப்ளைட் இங்கே வர்றதுனால இதுவும் ஹைட்டுக்கு ஆல்மோஸ்ட் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு 3D காட்டும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். தென் இந்த பேசேஜோட வித்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட். காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 6 இன்ச், 4 ஃபீட் 6 இன்ச். இது ஓடிஎஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 9 ஃபீட் 9 இன்ச். அதாவது ரெண்டு பக்கமும் விண்டோ வைக்க முடியாத இடத்துல வீடு கட்டும் போது இந்த ஓடிஎஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட மெஷர்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு 3D காட்டுறேன். அதில் இந்த பிளானோட பார்ட்டிஷன்ஸ் எப்படி வரும்ன்றதும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அது மாதிரி இந்த செகண்ட் ஃப்ளைட்டு இந்த ஹைட் எல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்குமான்றதும் அங்கே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அந்த பிளானை வந்து நம்ம 3D எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த செகண்ட் ஃப்ளைட்டோட ஹைட்டை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் பெரிய அந்தளவுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாலாம் ஒன்றும் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. ஓகே, இதோட மெஷர்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேங்க. கேட்லேருந்து லெஃப்ட் சைடில் மாடிப்படி இப்படி ஏறி இப்படி போகிற மாதிரி கொடுத்துருக்கு. தென் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோடனே கிச்சன் கொடுத்துருக்கு. கிச்சன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போன உடனே காமன் பாத்ரூம், ஓடிஎஸ் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் பெட்ரூம் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இந்த விண்டோ எதையும் நாங்கள் காட்டலை. இந்த இடத்துல ஒரு விண்டோ வரும், இந்த இடத்துல ஒரு விண்டோ வரும், இங்கே ஒரு விண்டோ வரும், ஃப்ரண்ட்டில் ஒரு விண்டோ வரும். இதோட சைஸ் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 7 ஃபீட். காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 6 இன்ச், 4 ஃபீட் 6 இன்ச். பேசேஜோட விட்த் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 9 ஃபீட் 9 இன்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.